என்ன நினைச்சதானே பாடின, எனக்கு தெரியும். உங்களை நினைச்சலாம் நான் பாடல, நான் கிருஷ்ணரை நினைச்சு பாடினேன். கிருஷ்ணர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவியா உனக்கு ஒன்னு தெரியுமா? என்ன? கிருஷ்ணருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? என்ன? பார்த்திபன். மயக்கிடும் மாய கண்ணன், குழலூதும் குட்டி கிருஷ்ணன் ஒரு புக், அதுல நான் படிச்சிருக்கேன். அப்படி ஒரு புக் இருக்கா? ஐயோ இருக்கு இருக்கு, நான் வேணா உனக்கு வாங்கி தரேனே, நீ படிச்சு பாக்கறியா? வேணா வேணா. அதனால இந்த பாட்டை நீ எனக்காக தான் பாடினு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, எனிவே தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். ஹலோ சார், சைட்டு கொண்டீங்களா சார்? இன்னொரு 10 நிமிஷத்துல நானும் வந்துருவேன். நீங்க வாங்க, நானும் அப்படியே கிளம்பிட்டேன், அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஓகே சார். ஓகே. வரேன். வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? வேண்டாம். இல்ல, மகிழ்ச்சியா இருக்கியே, அதனால இந்த மல்லிகைப்பூ அல்வா அந்த மாதிரி ஏதாவது இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத நாள். நான் அப்படியே என் பிறவி பலனை அடைஞ்சிட்டதான் நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, ரம்யாக்கும் தான். ரம்யாக்கு என்ன? நீங்க எனக்காக வாங்கிட்டு வர மல்லிப்பூ அல்வாவையும் நான் ரம்யாக்கு தான் கொடுக்க போறேன். புரியல. என்ன ரம்யானதும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறீங்க? பாவம் அவ, உங்களுக்காக யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்காக நீங்க அல்வாவும் மல்லிப்பூவும் வாங்கிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சா சந்தோஷப்படுவாள்ல, அதுக்காக தான். சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். ரஜினி சார் கூட ஒரு படத்துல இந்த டைலாக் சொல்லியிருப்பாரு, நாம நேசிக்கிறவங்களை விட நம்மள நேசிக்கிறவங்களை கல்யாணம் பண்ணா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. நீங்க அதை ட்ரை பண்ணக்கூடாது. சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்ற? நீங்க இந்த சீனை ரொமான்டிக்கா முடிக்கணும்னு நினைச்சீங்க, நான் கொஞ்சம் சீரியஸ் ஆக்கிட்டேன். ஃபீல் பண்ணாதீங்க, எப்படி இருந்தாலும் இன்னொரு 3 மாசம் கழிச்சு ரம்யாக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி தானே இருக்கும். இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்காள். ஒரு நிமிஷம் அண்ணியனா இருக்கா, ஒரு நிமிஷம் அம்பியா இருக்கா, ஒரு நிமிஷம் ரமாவா இருக்கா, புரிஞ்சுக்கவே முடியலையே. Thank you.
பிரியா நீங்க போங்க, போய் வண்டியில உட்காருங்க. உங்க உயிர பணிய வச்சு இவங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கீங்க. Thank you so much, Jeeva. Thanks. Roma, thanks. நீங்க மட்டும் இல்லனா ஹோம்ல உள்ள இத்தனை பேர் என்னால காப்பாத்திருக்க முடியுமான்னு தெரியல. நீங்க எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஜீவா, ஐ லவ் யூ. உங்களை நேருக்கு நேரா உங்க கண்ணை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆனா அதை இப்ப சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. அதனாலதான் நான் போட்டோவை பார்த்து சொல்றேன். ஐ லவ் யூ ஜீவா. I love you. என்னங்க, நீ எப்ப கோயில இருந்து வந்த? நான் அப்பவே வந்துட்டேங்க. நீங்க எங்க போயிட்டு வரீங்க? நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணோமே. ஆமா, அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் இன்னைக்கு கிரக பிரவேசம். அத அட்டெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு டேய், நேத்துக்கே இத உன்கிட்ட சொன்னேன், மறந்துட்டு நீ கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு இப்ப எங்கன்னு கேக்குறியா? எங்க நீங்க ஃபங்க்ஷன் சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னல்ல, அந்த குழந்தைக்கு இன்னைக்கு பேர் வைக்கறாங்களாம். ஓஹோ, ஈவினிங் நம்ம எல்லாரையும் குடும்பத்தோட வர சொல்லிருக்கா. ஆ, அதுக்கு என்ன? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இதுக்கு அப்புறம் நமக்கு வேற எந்த வேலையும் இல்லையா மாப்ள? என்ன மாப்ள வேலையும் இல்லை மாமா, ஃப்ரீதாமா, தாராளமா கிளம்பலாம். சரிங்க. அக்கா, நான் எப்பவுமே ஃப்ரீதாக்கா, நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்துடுறேன். காஃபி போடட்டுமா? அதெல்லாம் வேண்டாமா. பிரியா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நாங்கள் எல்லாரும் போகிறோம், நீயும் ஜீவாவும் கண்டிப்பாக வரணும். ஈவினிங் அத்தை? ஆமாம்மா, இன்னைக்கு ஈவினிங் நானும் ஜீவாவும் வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதான். ஓ, அப்படியாம்மா? ஆமாம்மாம்மா. சரி சரி, போயிட்டு வாங்க. ஆ, நேற்று மழையில் ஹோம் விழுந்துருச்சுல்ல? ஆ, அத ஜீவாதா திரும்ப கட்டித்தரேன்னு சொல்லியிருந்தாரு. அது விஷயமா பேங்க் மேனேஜர் பார்க்க போகணும். சந்தோஷமா இருக்குமா, பெருமையா இருக்கு. அவங்கவங்க பீச்சு பார்க்க சினிமான்னு சும்மா பொழுதுபோக்க ஊரை சுத்த போவாங்க, ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொது காரியத்துக்காக கிளம்பி போறீங்க பாருங்க. I'm really proud of you both. And the function adu idella appappa varum pogum irundite da irukum. But neenga ipo poringa parunga, andha vela da mukkiyam. Mudhala adha parunga.
உன்னை அவன் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காமா. அதனாலதான் நீ கேக்கறதுக்கு முன்னாடி அவனே செஞ்சு கொடுக்கறன்னு சொல்லிருக்கான். ஆமா அத்த, அவர்கிட்ட இருந்து இத நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தோணாம போச்சே. இன்னைக்கு ஈவினிங் உன் அத்தையோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வீட்டுல ஒரு நேமிங் செரமனி இருக்கு. குடும்பத்தோட எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து போலாம் தான் நினைச்சோம். என்ன பாவம், ஜீவாவுக்கும் பிரியாவுக்கும் வேற ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்கான். ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்களா, அதனால வரல. நீயும் பார்த்தி எங்க கூட வந்துடுறீங்களா? பார்வதி, என்ன சரிதானே? என்னம்மா யோசிக்கிற, வருவீங்கல்ல? இல்ல உங்களுக்கும் வேற ஏதாவது கமிட்மெண்ட் இருந்தா சொல்லு, தப்பு இல்ல. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக காவ்யா குடும்பத்துடன் வெளியில் செல்லும் தருணம் காண தவறாதீர்கள். சமைக்கிறது துவைக்கிறது எல்லா வேலையும் இழுத்து போட்டு சேரியா? இவ்வளோ சீக்கிரம் காவியா மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லைங்கிறாரு. ஆனா இப்படி ஒரு மாற்றத்தை தான் நாங்க எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஜீவாவும் உன்ன மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வராரு. ஏய், நேத்து அவர் பண்ண விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையே. என்ன? நேத்து மழையா இருந்துச்சுல, மழை தண்ணி ஃபுல்லா ஹோம்குள்ள வந்துருச்சு. குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் தண்ணியில மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு ஃபீவரா இருந்துச்சுன்னு டேப்லெட் போட்டுட்டு தூங்கிட்டேன். ஹோம்ல இருந்து அவ்வளோ கால் பண்ணிருக்காங்க, எனக்கு கேட்கவே இல்லை. கடைசியில ஜீவா தான் அட்டன் பண்ணி எனக்கு பதிலா அவர் அங்க போயிட்டாரு. அங்க போய் அங்க இருந்த குழந்தைங்க பெரியவங்க எல்லாரையும் காப்பாத்தி சேஃபா மண்டபத்துல தங்க வச்சிட்டாரு. ஆனா இத நான் எதிர்பார்க்கவே இல்லடி. அவரு மட்டும் இல்லனா நேத்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும். நேத்து ஒரு பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வரும்போது ஒரு வால் இடிஞ்சு அவர் மேலேயே விழுந்துருச்சு. என்னாச்சு? என்ன சொல்ற பிரியா? பதட்டப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. யாருக்கும் கடைசியில எதுவுமே ஆகல. அதுவும் இல்லாம ஜீவா இன்னொரு விஷயம் சொன்னாரு.
இடிஞ்சு போன ஹோம நானே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரேன்னு சொன்னாரு. நீ கேட்டியா என்ன? சச்சா, நான் கேட்கல, அவரே தான் சொன்னாரு. நான் கூட சொன்னேன் எதுக்கு வீண் சிரமம் அதெல்லாம் வேண்டான்னு, ஆனா அவரு தான் அது அவரோட கடமைன்னு சொன்னாரு. காவியா, சித்தப்பா இங்க பாருமா, ஜீவா பிரியாக்காக ஹோம் தான் கட்டித்தரேன்னு சொன்னான், ஆனா போற வேகத்தை பார்த்தா பார்த்தி காவியாக்காக தாஜ்மஹாலே கட்டிடுவான் போல இருக்க. ஆமா சித்தப்பா, போற போக்க பார்த்தா அப்படிதான் நடக்கும் நினைக்கிறேன். அவரு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் கொடுக்கறாரு. ஆமாமா காவியா, எனக்கு தெரிஞ்சு பார்த்தி வேற சில பல ஐடியா வச்சிருப்போமா. என்ன தெரியுமா? காவியா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், காவியா பேலஸ், காவியா ரோட்வேஸ், காவியா டிரான்ஸ்போர்ட், காவியா ரயில்வேஸ், காவியா ஏர்வேஸ், உட்டா எல்லாத்துலயும் காவியா காவியா காவியான்னு போயிடுவா போல இருக்கே. பாத்தீங்களா, நான் ஏதோ சொன்ன உடனே நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே இருக்கீங்க. எனக்கு இதான் ஆகணும், நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். அப்புறம் ஏதோ சொல்லணும்னு வந்தேனே, கொஞ்சம் காஃபி போட்டு கொடுமா, தலைவலிக்குது. கண்டிப்பா இது போட்டு தரேன். முதல்ல அவர் என்ன போடுறாருன்னு கேப்போம். இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புது கிளையண்ட் ஒருத்தர் மாடல் டிராயிங் கேட்டாரு, அதான் அமைச்சிட்டு இருக்கேன். இல்ல, ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குன்னு மாமா சொன்னதா சொன்னேனே, மறந்துட்டீங்களா? இல்ல இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்களே. ரெடி ஆகணும், அதுக்கு முன்னாடி இது அப்ரூவலுக்கு அனுப்பணும், அதான் அவசரமா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஃபங்க்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் போட போறீங்க? As usual, pant shirt தான். சரி, எந்த ஷர்ட் போட போறீங்க? என்ன ஷர்ட்னா, ஏதோ ஒரு ஷர்ட். இப்படி சொன்னா எப்படி? என்ன கலர் போட போறீங்கன்னு சொல்லுங்க. கலரா? நான் அப்படி கலர்லாம் பார்த்து போட மாட்டேன் காவியா. அப்படியே வாட்ரப் கிட்ட போவேன், எது கிடைக்குதோ அதை போட்டு அப்படியே போவேன். அப்படியெல்லாம் கண்டதை போடக்கூடாது. மேட்சிங்னு ஒன்று இருக்குல்ல. மேட்சிங்? என்ன மேட்சிங்? யார் கூட? ஏன் கூட? சரி, ஃபங்க்ஷனுக்கு நீங்க என்ன ட்ரெஸ் போடணும் நானே டிசைட் பண்றேன். காவியா, நீ அதெல்லாம் பேசுற? ஏன் நான் உங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ண கூடாதா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நீ எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணா எனக்கு சந்தோஷம்தான். நல்ல
ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்காளு. அண்ணியனா இருக்கா, அம்பியா இருக்கா, பிரேமாவும் இருக்கா? இது ஓகே.